நாம் செய்ய போகிற ரெசிபி சிக்கன் பிரட்டல். செய்ய ஆரம்பிக்கலாம் வாங்க. இதுக்காக ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேன். அதில் அரைக்கப்பு தயிர், தேவையான அளவு உப்பு, ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இப்போ இதுவும் கூடவே இதுக்கு தேவையான மசாலாக்கள் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகு, முக்கால் ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் கரம் மசாலாத்தூள். இப்போ இந்த மிளகுத்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலாத்தூள், தயிரோட மல்லித்தூள், இதெல்லாம் உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ 3/4 கிலோ சிக்கன் கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருந்ததை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பிரட்டிக்குவோம். இது இப்போ நல்லா பிரட்டி அரை மணி நேரம் ஊற வச்சிட்டோம்னா அடடடடா சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே இது அரை மணி நேரம் நம்ம எடுத்து வச்சிடலாம். நல்லா பிரட்டியாச்சு பாருங்கள். இப்போ இதை அப்படியே நம்ம எடுத்து வச்சுட்டு ஒரு கடாய் அடுப்பில் வச்சு தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். தேங்காய் எண்ணெய் சூடாயிருச்சு. 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, இது போட்டு நம்ம நல்லா தாளிச்சுக்குவோம். இது இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த நேரத்தில் ஒரு பெரிய பல்லாரி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்ததும், 3 வரமிளகாய் கட் பண்ணி வச்சுருந்ததையும் போட்டிருக்கேன். இப்போ இதை நல்லா பிரட்டி விட்டுருவோம். சிம்மிலே வச்சு கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு வணக்கிக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக போட்டுக்குவோம். சீக்கிரமாக நல்லா வணங்கிடும் பாருங்கள் இந்த உப்பு சேர்க்கும்போது. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சு சிம்மிலே வச்சு கொஞ்ச நேரம் இப்படியே வெங்காயம் வணங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு பாருங்கள், கண்ணாடி பதம் வர அளவுக்கு வந்துருச்சு. ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருந்ததை சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக மல்லியலை கட் பண்ணதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி வச்சு 1 நிமிஷம் அப்படியே சிம்மில் நல்லா வணங்கட்டும். 1 நிமிஷம் இப்படியே விட்டுருவோம். இப்போ இதை நல்லா கிளறி விட்டாச்சு, மூடி வச்சுக்கலாம். இப்போ சூப்பராக வணங்கிடுச்சு பாருங்கள். இதை அப்படியே நம்ம இந்த வாணலியை எடுத்து அந்த பக்கம் வச்சுட்டு நம்ம சிக்கன் அரை மணி நேரமாக பிரட்டி ஊறிட்டுருக்கு பாருங்கள். அந்த ஊறின சிக்கனை அப்படியே அந்த வாணலியோடு எடுத்து ஸ்டவ்வில் வச்சுடுவோம். இப்போ இது கூட நம்ம இந்த வணக்கி வெங்காயம் தக்காளி தாளித்ததை கொட்டிடுவோம். இதை நல்லா பிரட்டி விட்டு 1/2 டம்ளர் தண்ணி இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். இப்போ தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இப்படியே 1-10 நிமிஷம் ஒரு கொதி வந்ததும் சிம்மிலேயே வச்சு வேக விட்டுருவோம். சிக்கன் நல்லா வெந்துடுச்சுன்னா உப்பு காரம் பிடிச்சி சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். மூடி வச்சுக்கலாம். இப்போ இது இப்படியே 1-10 நிமிஷம் கொதிக்கட்டும். பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு, சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய அடுத்த வீடியோ பார்க்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.